ஐயா, நீங்கள் தாட்டு வேற திங்கிங் வேற அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. இனிஷியலாக வந்து ரெண்டுமே ஒன்று போல தான் எங்களுக்கெல்லாம் தெரியுதுங்க. அதை ஆரம்ப காலகட்டங்களில் எப்படிங்க ஐயா பிரித்து புரிஞ்சுக்கிறதுங்க, கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க ஐயா. அதாவது நாமளா சிந்திக்கணும்னு நினச்சி முடிவெடுத்து சிந்திக்கிறது வேற, நீங்கள் அப்படியே எந்த முடிவும் எடுக்காமல் அதுவாக சிந்தனை ஓடுறது வேறு. அது தாட்டாக இருந்தாலும் சரி, திங்கிங்காக இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதுவாக வருதா அல்லது நீங்களாக செய்கிறீங்களா? நீங்களாக செய்கிறதுக்கும் வேறு, அதுவாக நடக்கிறதுக்கும் வேறு. இப்போ நம்ம சொல்ல போனான்னு சொன்னால், இரவில் கனவு வருது. கனவு வந்து நாமளே கண்ட மாதிரி தான் தெரியும், அது தானாக நடக்கிற மாதிரி தெரியாது. தான் நாமளே ஏதோ நம்முடைய பாட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நம்முடைய பாட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது. அது தானாக நடக்கு, நம்மளை மீறி தானாகவே நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம டே டைமை பொறுத்தளவில் இப்படி தானாக ஓடக்கூடிய தாட்டும் இருக்குது, நாமளாக செயல்படுற தாட்டும் இருக்குது. கனவில் அந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, ஒரே ஆப்ஷன் தான், தானாக நடக்கிறது மட்டும்தான். இப்போ நனவு நிலையில் வந்து நாமளாக செய்கிறதும் இருக்குது, அதுவாக நடக்கிறதும் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு நம்ம ஒரு ஒரு ஜாமான் வாங்குகிறோம், அதாவது என்ன ஜாமான், ஒவ்வொன்றையும் விலையும் நம்மளே கணக்கு பண்ணி கூட்டி நம்ம டோட்டாலிட்டியை கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு 10 பொருள் வாங்குகிறோம், 10 பொருளுடைய மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி நாமளே வந்து மனசுலே கணக்கு போட்டு இது பண்ணுறோம். இப்போ இங்கே இங்கே வந்து முழுக்க முழுக்க உங்கள் நீங்கள் மேனுவலாக நீங்கள் செய்கிறது தான், அது தானாகலாம் நடக்கிறதில்ல. அது தானாக நடந்ததுன்னா ஓகே, நீங்களாக செய்கிறது எல்லாமே திங்கிங்கோடு சேர்த்துக்கலாம். அதுவாக வர்றது அது திங்கிங் மாதிரி தெரிஞ்சாலும் கூட அதுவும் தாட்டு தான், அது தானானு வர்றதா நீங்களாக செய்கிறீங்களா? நீங்கள் செய்யணும்னு நினச்சி செய்கிறது வேறு, அது ஒன்று. நீங்கள் அந்த எந்த முடிவும் எடுக்காமல் அதுவாக நடக்கிறதுங்கிறது வேறு. அப்போ அதுவாக நடக்கிறதெல்லாம் அது திங்கிங் மாதிரி தோணாலும் கூட அதே மாதிரி தாட்டாக எடுத்துக்கிடுங்க, எல்லாமே தாட்டு தான்.